வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குமுளின்ற ஒரு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். குமுளி தானே சார்? குமுளி குமுளி குமுளின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கண்டிகையிலேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் சார்? ஒரு 5 கிலோமீட்டரா? சைட்டுக்குலேருந்து 5 கிலோமீட்டர். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். 5 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா குமுளின்னு ஒரு ஊர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ஜெய் நகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பிளாட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது சார் ஆரம்பிக்கும்? மினிமம் வந்து 950 சார். மினிமம் 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் சார்? மேக்ஸிமம் 1200 மாதிரி. 1500 வரைக்கும் இருக்குது. 1500 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பிளாட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடுக்கும் கண்டிகைக்கும் கனெக்டிங் ரோட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலி மிடில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாம்பாக்கத்துக்கும் ஒரு ரூட்டு போகுது. ஸோ இது கனெக்டிங் எங்கே சார் போகுது? மாம்பாக்கம் வந்து கொளத்தூர் சார். கொளத்தூர் போகுது. இந்த ரோடு இங்கே இருக்குன்னா நம்ம வந்து மாம்பாக்கம் டு செம்பாக்கம் போகும் சார். செங்கல்பட்டு செம்பாக்கம் தெரியுங்களா? ஆமாம். திருப்பூர் செங்கல்பட்டு போகும்போது செம்பாக்கம் வரும். அந்த செம்பாக்கத்துக்கும் மாம்பாக்கம் கனெக்டிங் ரோடு தான் ஆக்சுவலாக அந்த குளத்தூரில் வரும். சரி, ஸ்ட்ரெயிட்டால போய் ஜாயின் ஆகும் சார். இது வந்து 40 ஃபீட் ரோடு சார். இது 40 ஃபீட் ரோடு இல்லை, இது ஜெய் நகர். இது பேர் இல்லை, டிடிசிபி அப்ரூவ் தானே சார்? டிடிசிபி அப்ரூவ் சார். டிடிசிபி ரெரா அப்ரூவ். ஓகே, இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா குமுளியில் இருக்குது. கரெக்ட், குமுளி வில்லேஜில் இருக்குது. குமுளி எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வண்டூர் கிளம்பக்கம் ஹைவேல வரும்போது டோட்டலாக 8 கிலோமீட்டர் வந்து கண்டிகை ஜங்ஷன் வரும் சார். சரி, கண்டிகை ரைட் எடுத்திங்கன்னா அது ரோடு நேராக எங்கே கனெக்ட் ஆகும்னா நம்ம குணோஜரி டு திருப்பூர் ஓஎம்ஆர் இருக்குங்களா, கனெக்டிங் ரோடு வந்து நெல்லிக்கும் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்து கல்வாயின்னு ஒரு பாயிண்ட்டில் போய் இந்த ரோடு ஜாயின் ஆகுது. இந்த ரோடு அதோட வித்து வந்து 80 ஃபீட் ரோடு சார். அந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் சார். ஓகே, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் சார். எங்கேருந்து? கண்டிகை சார். கண்டிகையிலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்தோம்னா இங்கே வந்து வந்துடலாம் இல்லை. அது கனெக்டிங் ரோடு தான் இல்லை, நெல்லிக்குப்பம் டு கண்டிகை அந்த கனெக்டிங் ரோடு. விதின் நடுவில் வந்து இது கும்பலின்ற ஒரு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. பேர் வந்து ஜெய் நகரா? ஜெய் நகர். ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டார்டிங் சொன்னீங்க? மினிமம் 950 ஸ்கொயர் ஃபீட் சார். 950 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. ஸோ ஓகே, உடனே நீங்கள் வீடு கட்டலாம். ஓகே, ஃபுல்லாக சிமெண்ட்டை ரோட் போட்டிருக்கோம். 3 பேஸ் லைனுக்காக அந்த ஐபி போஸ்ட்டுருக்கோம். இன்னொரு 1 மணிக்கு ஐபி லைனில் வந்துடும் சார். சரி சார். ஓகே ஓகே, வேறு என்ன சார் என்ன பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பஸ் ஆக்சஸ் வந்துட்டு தாம்பரம்லேருந்து எம்டிசி பஸ் இருக்குங்க சார். ஓகே, தாம்பரம் டு குமுளி பஸ் நம்ம சைட் வந்து ஒரு 100 மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது, நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மாம்பாக்கம் வழியாக எம்டிசி பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது சார். ஓகே, ரெண்டு பக்கம் நம்ம கனெக்டிவிட்டி இருக்குது. சரி, ஓகேங்க சார். ஓகேங்க சார், ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் எப்படி டெவலப்மெண்ட்லாம் எப்படி சார் இருக்கும்? டெவலப்மெண்ட்னா அது கனெக்டிங் தான் சார். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிகை இருக்குங்களா? கண்டிப்பாக தான் இங்கே மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். 80 ஃபீட் ரோடு தான் ஆக்சுவலாக வைட் ரோடு வைட் பண்ணுறாங்க. ஓகே, 5 மினிட்ஸில் ரீச் ஆகலாம் கண்டிகை பஸ் ஸ்டாப் வந்துட்டு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஓஎம்ஆர் போகிறீங்க அப்படின்னா திருப்பூரோ செங்கல்பட்டு போக போகிறீங்கன்னா டூர்ஸ் நீங்கள் சவுத் சைட் போனீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போனீங்கன்னா அந்த நெல்லிக்குப்பம் சாலைக்கு இல்லையா அது கனெக்ட் ஆயிரும். ஓகே, நீங்கள் ஈஸ்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் மாம்பாக்கம் இருக்குது. ஆமாம், கொளத்தூர் அங்கே கனெக்ட் ஆகும். அது ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் மாம்பாக்கம் போயிடலாம் அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா. ஸோ 4 பக்கம் ரோட் கனெக்டிங் நிறைய இருக்குது இந்த பக்கம். ஓகே சார். ஓகே, கெட் கம்ப்ளீட் சார். ஓகே, இப்போ மினிமமாக நம்ம இதில் பட்ஜெட் எவ்வளோ சார் வச்சுட்டு இருந்தால் இங்கே இப்போ இங்கே வந்து லேண்ட் வாங்கலாம்? மினிமம் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு? லேண்ட் மட்டும்னா வந்து மினிமம் வந்து 15 லேக்ஸ் ஆகும் சார். 15 லேக்ஸ் சார் வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட பண்ணி கொடுத்துருவோம். வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 15 லேக்ஸில் நம்ம வந்து மினிமமாக பண்ணி கொடுத்துடலாம் சார். சரி மக்களே, பார்த்துக்கோங்க. ஒரு 15 லேக்ஸில் நம்ம வந்து இப்போ ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணுன்றது, அதுவும் சென்னையில் ஒரு லேண்ட் வாங்கணுன்றது ரொம்ப பெரிய அரிதான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. ஸோ இது ரொம்ப நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மினிமமான உங்களுக்கு ரேட்லேயும் கிடைக்கிது, நல்லாவும் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் சார். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு இது ரெண்டு பக்கம் தானே சார்? அவ்வளோதான் இல்லை இந்த இவ்வளோ? ஆமாம். இது இந்த ரோடோட விட்த் எவ்வளோ சார் இது? இது 24 சார். 24 ஃபீட் தானா இது? ஆமாம் சார், 24 ஃபீட் ஓடு சார். ஓகே ஓகே, இது 24 ஃபீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை? ஆமாம் சார். இது வெஸ்ட்டு என்ன சார் ஃபேஸிங்? இது என்ன ஃபேஸிங் வந்து இந்த ரோ ஃபுல்லாக ஈஸ்ட் ஃபேஸிங் சார். ஈஸ்ட் இது வெஸ்ட்டு வரும் உங்களுக்கு? இது வெஸ்ட் ஃபேஸிங் வரும். ஓகே, இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஈஸ்ட் ஃபேஸிங் வெஸ்டர்ன் ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. ஓகே, நம்ம ரோடு வித்து போக அந்த பிளாட்டுக்கு ரோடு வந்து 2 ஃபீட் கேப் இருக்கும் சார். சரி, ஓகே ஓகே, ரைட். ஓகே, இது இது இந்த மேலே இந்த ஃபுல்லாக காங்கிரீட் சார். ஓகே, இந்த பாத் போடுறக்காண்டியா? ஆமாம் போடுறது. சரி சரி சரி, ஓகே ஓகே சார். இங்கே வந்து நல்லாயிருக்கு பார்க்குறக்கு, சுற்றி வந்து அருமையாக இருக்குது, இடமே பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. ஓகே சார், இந்த இடத்து வாங்குறதுக்கு என்ன சார் ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது? இந்த இடம் வாங்கணுன்னா என்ன ஒரு அட்வான்டேஜஸ்லாம், பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அது கொஞ்சம் சொல்ல முடியும்? இன்னும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தாம்பரம் இருக்குல்ல சார், நம்மளோட நியர்பை பெரிய சிட்டி தாம்பரம் சார். ஆமாம், தாம்பரம். தாம்பரம்லேருந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்து வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் நம்ம இந்த சைட் ரீச் ஆகிடலாம்.
சரி ஓகே. சப்போஸ் நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் வரீங்க, ட்ராவல் பண்ணீங்கன்னா ஓகே 25 to 30 minutes நீங்கள் ரீச் ஆகலாம். சரி. இன்னொன்று சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டலூர் இப்போ சிஎம்டி, நியூ சிஎம்டி இருக்குல்ல சார், ஆமாம் புதுசாக வர்றது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஆமாம் ஆமாம். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 10 minutes நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகலாம். 10 minutes வந்துடலாம். ஆமாம், வண்டலூர் கிளம்பாக்கம் ஹைவே இருக்கீங்களா, அதில் வந்து நம்ம சைட்டுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 10 minutes வந்து. ஸோ இது கண்டிப்பாக நியர்பை இருக்கிறனால நம்மளுக்கு அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நியர்பையாக இருக்கும். ஃபியூச்சரில் அது ஒரு டெவலப்மெண்ட், கண்டிப்பாக நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. சரி சார். சரி, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பக்கத்தில் ரீச் ஆகக்கூடிய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ காலேஜ் இருக்குது சார், ஓகே, தாகூர் இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, விஏடி யூனிவர்சிட்டி இருக்குது, சரி, கிரசன் காலேஜ் இருக்குது. ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராசன் ஸ்கூல் இருக்குது, சீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீநிகேதன் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபிஜி ஸ்கூல் இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு சார், நீங்கள் எல்லாமே சிபிஎஸ்சி தான், எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஜியான் ஸ்கூல் இருக்குது. சரி ஓகே. இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இருக்குது. ஹாஸ்பிட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நியர்பை இருக்குது. ஓகே சார். அது எப்படி எவ்வளோ தூரம் ஆக்சஸ் இருந்தால் இங்கே அப்படியே நீங்கள் இப்போது நம்ம நீங்கள் குணஞ்சேரி டு திருப்பூர் ரோட்டில் இல்லை, ஆமாம் நெல்லிக்கும்பம் ரோடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கும்பம் இல்லையா, அது நியர்பை தான் அந்த சாய் காலேஜ் இருக்குது. சரி ஓகே. நீங்கள் 10 minutes போயிடலாம் நம்ம சைட்டுக்குள்ளே இருந்து. சரி சார். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி இருக்காங்களா சார், அவங்க வந்து நம்ம சைட் பக்கத்துலேயே நியர்பை வந்து ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, சிபிஎஸ் ஸ்கூல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. சரி. காயரில் இருக்குது, காயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் நீங்கள் 10 minutes ரீச் ஆகலாம் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு. சரி சார். சரி சார். இப்போ நம்ம இப்போ சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சார், நீங்கள் என்ன பண்ணி தருவீங்க, உங்களுக்கு என்ன ஏது ஒரு இதாக சொல்லுங்கள் சார். உடனே கஸ்டமர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சார், இப்போ நான் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க, அதுக்காக நம்ம ஃபுல்லாக காமடல் போட்டிருக்கோம். சரி ஓகே. காமடல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் கேட் வச்சிடும் சார். ஆமாம், கேட் வச்சிடும். இபி லைன் ஃபுல்லாக எடுத்து 3 phase line எடுத்து கொடுத்துருவோம். ஆ சரி. நீ உடனே வீடு கட்டினா உடனே கம்பெல்லாம் அதுக்கு தான் வச்சிருக்கோம். அதுதான் வச்சிருக்கோம் சார். சீட்டு நம்ம போட்டுருவோம். ஓகே சார். உடனே வீடு கட்டுற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சரி. அது இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா வந்து இப்போ நம்ம அந்த சேனல் பார்த்துட்டு வரவங்க வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு. சரிங்க சார். நாமளாக வரவங்க இல்லாமல் சேனல் பார்க்குறாங்களே அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா நீங்கள் ஸ்டார்டிங் அட்வான்ஸ் 1 lakh கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம், 1 lakh அட்வான்ஸ் பண்ணுவோம். டவுன் பேமெண்ட் அதுதான் சார். சரி சார். அதிலே பண்ணிவிட்டு வித் ரிஜிஸ்ட்ரேஷன் அதிலே பண்ணி கொடுத்துருவோம். சரி ஓகே. நீங்கள் பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துருவோம். பேலன்ஸ் அதாவது 1 lakh பே பண்ணால் பேலன்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே லோன் பண்ணி ஃபுல்லாக 100% ஃபுல்லாக லோன் பண்ணி, அது 1 lakh பார்த்தீங்கன்னா வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட வந்துருது. ஆமாம் சார். அதில் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கிங்கோட 1 lakh வந்துடும் சார். பேலன்ஸ் வந்து லோன் வந்து ஃபுல்லாக நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. லோன் பேமெண்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்த்து உங்களுக்கு லோன் எப்படி வேணுமோ அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கிறோங்க. மக்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எங்கே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் தர மாட்டாங்க, உங்களுக்கு லோன் ஃபுல்லாகவே அவங்க வாங்கி கொடுக்குறேன்ட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 lakh பே பண்ணால் போதும், வெறும் 1 lakh கொடுத்தா வீட்டு மணி நம்ம வாங்கிடலாம். அப்படி தானே சார்? ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் அது இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க மக்களே. ஸோ நம்ம வந்து நான் கான்டாக்ட் நம்பர் போடுறேன், அதுலேயும் பாருங்கள், பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க சார். இது வேறு என்னென்ன சார் நம்ம பண்ணி தரலாம் கஸ்டமருக்கு? சார் இதில் வந்து அடிஷனல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சார் நம்ம வந்துட்டு. சரி ஓகே. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் அடிஷனல் அதை லேபர் பண்ணிட்டுருக்கோம். சரி. இதில் வந்து உடனே வீடு கட்ட மாதிரி வராங்கல்லையா? ஆமாம் சார். ஸோ இங்கே வந்து புது இடத்துல வந்துட்டு யாரை பார்க்கணும் கன்ஃபியூஸாக இருக்கும் வந்துட்டு. சரி. நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் சார். நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவீங்க, கூட வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவீங்க, எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவீங்க. சரி. நம்ம ஃபுல் சர்வீஸ் நம்ம கொடுத்துடலாம் சார். ஓகே ஓகே. பண்ணி கொடுத்துடலாம். அவர் எதுவுமே எங்கேயுமே போய் வெளியில் போய் சரி சார். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் வேறு எங்கே தேட தேவை, நம்ம சாரி கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரிங்க சார். ஓகே சார். சரி மக்களே பார்த்துக்கோங்க, இதனால் அருமையான ஒரு பிளாட்டு. இது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங் தானே சார்? ஒன்லி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஒன்லி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங் மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகான ஒரு பிளாட்டுன்னு. ஸோ வந்து சீக்கிரமாக அது எத்தனை பிளாட் சார் இப்போ இருக்குது அவைலபிள்? டோட்டல் 39 சார். 39 வந்துட்டு ஒரு 12 பிளாட் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 12 பிளாட் முடிஞ்சிருச்சு, வேகமாக போயிட்டுருக்குல்ல, புக்கிங் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ மக்களே இது வந்து இந்த இதை மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து சீக்கிரமாக வந்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா 40 பிளாட்டில் இப்போ 12 பிளாட்ஸ் புக் ஆகிருக்கு. ஓகே. ஸோ பேலன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பாருங்கள் மக்களே. நான் கீழே நம்பர் போடுறேன், கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அது கான்டாக்ட் நம்பர் போடுறேன், அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க மக்களே. ஓகே, நன்றி, வணக்கம்.